அப்பா அல்ஹம்துலில்லா என்ன ஏதோ புள்ள இருக்கிறாங்க மாஷா என்ன நடந்துச்சு எப்படி போய் நடப்ப நடந்துச்சு ஆ மாஷா நீ விளைக்கணும் உன் பிள்ளைய நான் ஹயாத்தாக்கிற உன் பிள்ளைய பார்த்த கொம்பு இதுன்னு சொன்னது என்ன லிசான்ஸ் அதுடையது கலாம் அல்லாஹ்வுடையது லிசான்ஸ் அதுடையது கலாம் அல்லாஹ்வுடையது மாஷா கலாம் அல்லாஹ்வுடையது மாஷா இதுதான் என்ன கைரியத் ஐனியத் மாஷா கைரியத் ஐனியத் மாஷா அப்ப ஹுஸ்னுல் ஆலம் நமக்கு என்ன பிஷாரத் கொடுக்குறாங்க 40 தரம் எனக்கு ஏற்பட்டுச்சு என்ன செஞ்ச அத அந்த கைர நஃபீஸ் செஞ்சு மாஷா அல்லாஹ் நான் ஐனியத்துல ஆன மாஷா சுபஹானல்லாஹ் புரிஞ்சு ஐனியத்திலான ஹௌஸ் சக்கலைன் அகில உலகத்துக்கும் அதுக்கு பிறகு என்ன பகிரங்க பிரகடனம் செய்யறாங்க ஆனால் காதிர் யார் மாஷா அல்லாஹ் غير الله انا القادر உனக்கு காட்சி கொடுக்கிறதுக்காக ஹசனிய அப்துல் காதிர் சுபஹானல்லாஹ் ஹசனிய அப்துல் காதிர் மாஷா நான் காதிர் காதிர் யாரு அல்லாஹ் காதிர் யாரு அல்லாஹ் சுபஹானல்லாஹ் புரிஞ்சா சுபஹானல்லாஹ் ஹௌஸ் சகலை சுபஹானல்லாஹ் ابن بشاره سيراغه فيوضات الربانيه كتاب الله ما شاء الله هنا برد ما شاء الله انا القادر نا يار قادر حسني ابو دنيا قادر نا قادر انا ني انا பார்க்க முடியாதல ஹ அப்புறம் என்ன மூசாவை பார்த்து லந்தரானின்னு சொன்ன மாதிரி உன்ன பா சொல்ல மாதிரி வந்தாரு நீ ما شاء الله என்ன காண முடியாம போயிட கூடாதுங்கிறதுக்காக நான் ஹசனி சாதாத்ல ஹுசைன் சாதாத் அப்துல் காதிர் ஆக சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் ஹுஸ்லானத்துடைய முரிதான இதே சையத் முஸ்லிஹுத்தீன் ஷேக் சாதி சிராஸ் பயான் செய்றாங்க இமாம் இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய துவா ஷரீபத்தை கௌசல் ஆலம் பயான் செஞ்சது கௌசல் ஆலத்திலிருந்து கேட்டது சாதி சீராஜ் பயான் செய்யறாங்க என்ன விஷயம்னு சொன்னா அதாவது இமாம் ஹசன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தரம் லௌஹா பார்த்தாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ் ஸலாமுடைய அவுலாதுல எல்லாரும் மிகப்பெரிய இமாம்களா இருக்கிறாங்க சுபஹானல்லாஹ் இமாம் ஹுசைன் புள்ள அபு முஹம்மது அலி ஜைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் இமாம் அலி மூசா காதிம் அலைஹிஸ்ஸலாம் இமாம் அலி மூசா ரிதா அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஹஸன் அஸ்கரி அலைஹி இமாம் முஹம்மது தக்கி அலைஹிஸ்ஸலாம் அலி நக்கி அலைஹிஸ்ஸலாம் எல்லா இமாமின்களா இருக்கறாங்க மாஷா அல்லாஹ் எல்லா ஹுசைனி சாதாத் எல்லா ஹுசைனி சாதாத் சுபஹானல்லாஹ் யார் ரிவாயத் சாதி சிராஸ் பயான் யார் செய்யறா கௌசுல் ஆலம் கௌசுல் ஆலம் தன்னுடைய கௌசியத்துடைய மகாம ஷரீஃப் பத்தி பயான் செய்யறாங்க கௌசியத்னா என்ன அது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மாஷா அப்போ இமாம் அக்பர் அவல் குத்புல் அக்தாப் சையதுனா ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மாஷா அல்லாஹ் பாக்கறாங்க லவ்ல அத்தனை பேர் ஹுசைனி சாதா நீ உலகம் பூரா எத்தனை கிதாப் வேணாலும் திறந்து பாரு இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அப்படி அவுலாதுகள் தான் எல்லா இமாமின்களா இமாமத்துல இருப்பாங்க மாஷா அல்லாஹ் ஹசனி சாதாத்துல யாரும் இல்லை அப்போ இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க யா அல்லாஹ் என்னுடைய அகல் கபீர் சங்கியான என்னுடைய அகு சகி என்னுடைய அருமை இளைய சகோதரர் ஹுசைன் அவுலாதுல நிறைய இமாமங்கள் இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா அவுலாதுல யாருமே ஒருத்தர் அப்படி உள்ள மக்காமல் இல்லையா அல்லாஹ் என் அவுலாதுல யாருமே ஒருத்தர் அப்படி இல்லையா அல்லாஹ் நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன இமாமத் கொடுக்கும் போது உனக்கு ஹலீலே கேட்டா இப்படி யா அல்லாஹ் என் துர்ரியத்துக்கும் துர்ரியத்தி இப்ராஹிம் நபி அல்லாஹ் இமாம் ஆக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க யா அல்லாஹ் இமாமத் என்னோட போயிடக்கூடாது என் அவுலாதுகளுக்கு வேணும்னு கேட்டாங்க சுபஹானல்லாஹ் எனக்கு இமாமத் கொடுத்துருக்குற என் தம்பி கொடுத்து தம்பிலேயே அவுலாது எல்லாரும் கொடுத்துருக்குற
எனக்கு என் பிள்ளைகள் யாரும் இல்லை அல்லா மாஷா அல்லா அல்லா ஜல்ல ஷானஹு தஆலா இல்ஹாம இலாஹி இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஓ ஹசனே உங்க அவுலாதுல இல்லாம போகல மாஷா அல்லா ஹுசைனுடைய அவுலாதுல மாஷா அல்லா எத்தனை அய்மத்தீன்கள் எத்தனை இமாமுகள் இருக்கிறாங்களோ அத்தனையும் சேர்த்து மாஷா அல்லா உங்க அவுலாதுல ஒரே இமாம் வருவார் அவர் தான் சையத் அப்துல் காதர் ஜீலானி யார் மாஷா அல்லா சையத் அப்துல் காதர் ஜீலானி மாஷா அல்லா ஹுசைனி அவுலாதுல எத்தனை இமாமீன்கள் அய்மத்தில் இருந்தாலும் மாஷா அல்லா என்ன உங்க அவுலாத நசல்ல ஒரு இமாம் ஒரு ஹவுஸ் ஒரு அபு மாஷா அல்லா அந்த ஹவுஸ் யார் மாஷா அல்லா அவர்களுக்கு நிகராக வேற யாரும் கிடையாது மாஷா அல்லா அதான் யாரு ஹவுஸுல் ஆலம் மாஷா அல்லா அதுதான் சையத் முஹியுத்தீன் ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி சுப்ஹானல்லாஹ் மாஷா அல்லா என்ன இமாம் ஹசன் அலி இஸ்லாமுடைய துவாவின் காரணத்தினால் இமாம் ஹசன் அலி இஸ்லாமுடைய அந்த ஹாஜத்தின் காரணத்தால் தனக்கு வந்த ஒவ்வொரு தாய் தந்தையும் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல மகாமை ஈமான் தனத்துல அடையணும் என்று ஆசை கொள்ள வேண்டும் என்பதை ஹோசுல் ஆலம் இதன் மூலமா நமக்கு என்ன செய்யறாங்க பிஷாரத் கொடுக்கறாங்க மாஷா புள்ளைய நம்ம என்ன கலெக்டர் ஆக்கணும் இன்ஜினியர் ஆக்கணும் என்ன ஆக்கு மாஷா இல்ல எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பூமின்னு ஆக்கு மாஷா அவன் நல்ல ஒரு பூமினா இருந்தா தான் நீ கபூருக்கு போனா உனக்கு சலாமத் புரியுதா அவன் கலெக்டரா இல்ல அவன் எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் ஆவி என்ன அவன் செவ்வாய் கிரகத்துல போய் உட்கார்ந்தாலும் கூட நீ மூத்தானா என்ன உனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது அவன் மூலமா அவன் மூலமா உனக்கு என்ன அஜர் ஹசனாத் வேணுமா நல்ல ஒரு மூமினாக்க ஒரு ஈமான்தாரியான ஒரு புள்ள அதத்தான் ரஹ்மத்துல ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்து ஜாரி ஆகுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரந்தரமான தர்மம் ஒரு சாலிஹான புள்ளையை பெறுது சுப்ஹானல்லாஹ் அந்த புள்ள என்ன உனக்கு ஃபாயிதா இருக்கும் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளின் முகத்த சதகா ஷரீப் என்னுடைய வாலிதேன் ஷரீஃபைனுடைய கதமேன் ஷரீஃபைன் பரக்கத் அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இருந்து படிக்கிறீங்க மாஷா ஆமீன் ஆமீன் என் உம்மா பாப்பாட ஆமீன் தர்பியத் ஆமீன் என் உம்மா பாப்பாட துஆ ஆமீன் என் உம்மா பாப்பாட பரக்கத் ஃபைன் ஆமீன் மாஷா அல்லாஹ் எத்தனை பேர் இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ஹக் பாத்தில் அல்லாஹ் புரிய வைக்கிறான்னு சொன்னா அது என் உம்மா பாப்பாட ஷரஃப் மாஷா அல்ஹம்துலில்லாஹ் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒவ்வொரு தாய் தந்தையும் இத ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளை எந்த பிள்ளையா இருக்கட்டும் மாஷா அல்லா அந்த பிள்ளை என்ன நல்ல தீன்தாரியான பிள்ளையா சுவாலிஹான பிள்ளையா நல்ல அதுக்கு மார்க்க கல்வி கொடுங்க மாஷா நல்ல உஸ்தாதுட்ட நல்ல ஷேக்ட்ட அது நல்ல தர்பியத்தாக்கு மாஷா அது தர்பியத்தாகும் போது மாஷா அல்லா என்ன உனக்கு அங்க வாழ்க்கையில துனியாலே பறக்கத்தை ஆகிறத்திலே பறக்க அவுரங்கசீப் பாஷாவுடைய மகன் ஹாஃபிஸ் ஆகிட்டாப்ல ஹாஃபிஸ் ஆன உடனே அவுரங்கசீப் மாஷா அல்லா மான போய் மான சொன்னாப்ல எப்பா தாதாட்ட போய் துவா வாங்கிட்டு வாங்க ஷாஜஹான் இருக்கிறாப்ல ஹயாத்தா ஷாஜஹான் அப்போ ஷாஜஹானுடைய மூத்த மகன் தாரா ஷிகோ வஃபாத் ஆகிட்டதுனால அதே ஃபிகரில் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கிறாப்ல ஷாஜஹான் பலஹால் புரிஞ்சுக்கணும் என்ன அரசர்ல சாதாரண ஆளே என்ன ஏன் அவன் என்ன கவலையா இருக்கு அதனால செய்யணும் கவலையா இருக்கணும் என்ன சாப்பாடுக்கு வழி இல்லாதவனே செய்யும் போது அவர் அரசர் சுமார் பல கை காண வச்சுக்கிட்டு சரி அப்ப என்ன அவுரங்கசீப் சொன்னாப்ப போய் தாதாட்ட போய் துவா வாங்கிட்டு அவுரங்கசீபுடைய மகன் போனாப்ல ஷாஜஹான் போன உடனே கேட்டார் என்ன விஷயம் தாதா துவா செய்யுங்க நான் குரான் ஹாஃபிஸ் ஆகிட்டேன் அப்போ ஷாஜஹான் சொன்னாப்ல அதனால எனக்கு என்ன பயன் இருக்குது நீ குரான் ஹாஃபிஸ் ஆகணும் எனக்கு என்ன பயன் இருக்கு நீ குரான் ஹாஃபிஸ் ஆனா அல்லாட்ட எனக்கு நான் எதிர்பார்க்கறது ஒன்றும் கிடைக்காது
ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு வேற எதுவும் பேசாம மௌனமா உட்காந்துருந்தான். ரொம்ப நேரம் பேரப்பு நின்றுட்டு இருந்தான் அவுரங்கசீப் மகன். கடைசியில் வந்துட்டு வந்தவன் வாப்பா கேட்டார், என்ன சொன்னா அப்படி தாராஜான் இது மாதிரி சொன்னா அப்படின்னு. உடனே அவுரங்கசீப் அவருடைய உஸ்தாதை கேட்டாப்பு, ஷேக் இது மாதிரி எங்கள் அவங்க அப்பா சொன்னாங்க. உஸ்தாத் சொன்னாப்பிள் மாஷா இல்ல, ஆமா ஹதீஸ் நபி இருக்குது, உங்க புள்ள ஹாஃபிஸ் ஆன மாஷா இல்ல, கியாமத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்கள அவனுடைய திரு பொருத்தம கண் கொண்டு அல்லாஹ் பாப்பான்னு சொல்லி மாஷா இல்ல. இப்போ உங்க புள்ள ஹாஃபிஸா இருக்கிறதுனால மாஷா இல்ல, உங்களை அல்லாஹ் என்ன செய்வா, சந்தோஷமான பாடகை கொண்டு பாப்பா மாஷா இல்ல. நீங்க ஹாஃபிஸா இல்லை இல்ல, உங்க பாப்பா கொண்டு இல்லை இல்ல, அதான் அவர் சொல்லிக்கிறார் மாஷா இல்ல. அவங்க அவுரங்கசீப் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. உடனே வந்து உட்காந்து மாஷா, ஆறே மாசத்துல குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணாங்க. எத்தனை மாசம்? ஆறு மாசத்துல குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணாப்புல அவுரங்கசீப். குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ண பிறகு ஷாஜஹான் நபி சொன்னாப்புல, அப்பா ஜான் இப்ப மாஷா இல்ல குர்ஆன் ஹிஃப்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி பண்ண. உடனே ஷாஜஹான் என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு மாஷா இல்ல, தாரா ஷிக்கு மூத்தான பிறகு அதுவரையிலையும் சில காரியங்கள் பண்ணிட்டு இருந்தாப்புல அதையெல்லாம் அன்னையோட ஸ்டாப் ஆகிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சந்தோஷமான பார்வை கொண்டு மௌலா என்ன பார்க்குவாங்கிற அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. சர்க்கார தோஜான் பிஷார், இனிமே என்ன எனக்கு வேற எந்த விஷயம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி மாஷா எல்லாத்தையும் விட்டு விட்டார் மாஷா. காரணம் என்ன? அவுரங்கசீப் ஹாஃபிஸா போயிட்டதுனால மாஷா. அப்போ பிள்ளை சாலிஹாவுலன் அவுலாது சாலிஹாவுலன் மாஷா, அவுலாது சாலிஹா. அப்போ ஹவுசுல் ஆலம் மாஷால என்ன எங்கே பயால் செஞ்சு கொடுக்குறாங்க இமாம் ஹசன் முஸ்தபா அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்டாங்க மாஷா அல்லாஹ் ஹுசைனி சாதாத்தில் இத்தனை பேர் இமாமிர்கள் மாஷா அல்லா, இத்தனை பேர் மாஷா அல்லா, குறைஞ்சபட்சம் என்ன இத்தனை அஷரா 12 பேர் இமாமிர்கள் மாஷா அல்லா. என்ன அவ்வளோ அதில் யாருமே இல்லை, எப்படி கிடைக்கு சார் நீங்க எத்தனை பேர் என்ன நமக்குள்ள ஃபஜர கதாபாத்திரம் கவலை இல்லாமல் இருக்கும். அது வயசு வந்தால் தொழுவார், வயசு வந்தால் தொழுவார், இவர் தொழுதாவது அவர் தொழுவ போறார். புரிஞ்சா? ஹவுசுலாலத்துடைய நாளின் முகத்த சதுகா சரிப்பில் இதெல்லாம் நமக்கு மாற வேண்டும் மாஷா. ஆமீன். நமக்கு என்ன செய்யணும்? மாற வேண்டும் மாஷா. ஹவுசுலாலத்தை உகந்தவர் யாரும் முட்டாளாக கூடாது. உண்மையான மஹப்பத், முஹிதீனுடைய மஹப்பத் உண்மையில் கல்புக்கு நமக்கு வந்து விடுமையானால் நம்ம விட்டு எல்லா ஜஹாலத்தும் துருமத்தும் இருந்து என தெரியாம அல்ல ஓட வச்சிருவோம். அப்ப என்ன ஆகுது மாஷா அல்ல, ஹசன் அலைஹிஸ்ஸலாம் துவா மாஷா. இந்த ஹவுசுலாலம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க கைரியத், என்னை வேறாக ஹக்கை விட்டு என்ன என்ன வேறா பார்க்குற மாதிரி 40 தரம் எனக்கு அன்றைக்கி ராத்திரி ஃபிக்ரு வந்துச்சு, அதுதான் லாஸ்ட் அன்னையோட முடிஞ்சு. அன்னையோட என்ன முடிஞ்சு? அந்த கைரி ஹயாலாத், கைரி ஹயால், புரியுதா? உடல நஃப்ஸு உடல ஷைத்தான் வேற நப்ஸ் வேற, ஷைத்தான் வேற நப்ஸ் வேற. நீ நினைக்கிற ஷைத்தான் கொடியதுன்னு, ஷைத்தானை விட கொடியது நப்ஸ். எது ஷைத்தானை விட கொடியது? நப்ஸ் குர்ஆனுடைய வெளிச்சத்துல. அதன் காரணத்தினால்தான் நமக்கு என்ன நப்சுடைய விஷயத்துல ரொம்ப ரொம்ப நமக்கு எச்சரிக்கை சொல்லி தர்றாங்க எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நஃப்ஸ் என்ன செய்யும்? அனானியத், நான்கிற உணர்ச்சி. அந்த நான் என்ன? சாதாரண ஆளுக்குள்ள நான் வேறு, அவுளியாக்குள்ள நான் வேறு. புரிஞ்சா? அந்த அனானியத்து வேற. அந்த அனானியத்து என்ன அது? அந்த அனானியத்து மாஷா அல்லா நம்மை போன்ற ஹல்குடைய சுகூர்ல உள்ளதல்ல, அது ஹக்குடைய சுகூர்ல உள்ளது மாஷா. ஷேக் சாதிக்கு உள்ள அந்த
அந்த தஜல்லி உடைய அனானியத் மாஷாலாத் அது வேறு நூறும் வெளிச்சமா இருக்கும் நாறும் வெளிச்சமா இருக்கும் புரியுதா நூறுடைய அந்த லைட்டிங் வேற நாறுடைய லைட்டிங் வேற புரியுதா மாஷால அது நூறுல வரக்கூடிய அனானியத் நூறுல வரக்கூடிய அனானியத் மாஷால அது உபூதியன் அடிமைத்தனத்துல உள்ள அனானியத் புரிஞ்சா நார்ல உள்ளது இது மாஷால்லா அது ஷைத்தானியத்து புரியுதா காரணம் என்ன ஷைத்தான் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு உள்ளானது அவன் நஃப்ஸால தான் அவன் நஃப்ஸால தான் அப்ப என்ன பயங்கரமானது எது நஃப்ஸுடைய நஃப்ஸுடைய ஹாயிஷாத் நஃப்ஸுடைய ஹாயிஷாத்துன்னு நான் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னேன் உங்கிறது உடுத்துறது அதெல்லாம் இல்லை இன்னைக்கு என்ன இன்னைக்கு இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிடணும் அது நஃப்ஸ் இல்லை அது சாப்பிட்ற ஹாஜத்து அது அது சாப்பிடும் புரியுதா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெர்ஷியன் குக் ரொம்ப சூப்பராக குக் பண்ணக்கூடிய ஒரு குக் மதீனா முனவராக வந்து மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு தேவிய திவ்யத்தின் சன்னிதானத்தில் இஸ்லாம் கபூல் செய்தாங்க கபூல் செய்துட்டு மாஷா அல்லாஹ் யார் சொல்லலாம் தங்களுக்கு நான் விருந்து கொடுக்கற நாயகமே நாளைக்கு விருந்து போவானே எஜமானே எஜமான மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வாரே நல்லா எல்லாம் நிறைய பல டிஷ் பண்ணார் வேர்ல்டு ஃபேமஸ் குக் மாஷா பண்ணிட்டு சர்கார் கோஜஹான் தர்பார் குல்சேக் வந்து மாஷா அல்லாஹ் தஸ்ரீ பாவம் பண்ணி கூப்பிட்டாங்க எஜமா கேட்டாங்க யார் யார் வரணும் நாயகமே தாங்கள் மட்டும்தான் எஜமானே நான் மட்டுமா இல்ல வரமாட்டேன் வரமாட்டேன் அவரும் ஏண்டவர் கேட்கிறார் இல்ல முடியாதுப்பா மறந்துட்டாங்க முடியாதுன்னு சொல்லி போயிட்டார் ரொம்ப கவலைகள் மொத்தத்தோட போனாங்க ரெண்டு நாள் ஆச்சு அப்படி வந்து திருப்பி வந்து திருப்பி வந்து மாஷா எஜமான யார சொல்ல இந்த ஏழை மிஸ்கின் ஃபக்கீர் ஆஷிக் குலாம் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் எதுமான் ஜியாஃபத்துக்கு ஆகட்டும் அதை விட எல்லாம் விதவிதமாக பண்ணேன் கூப்பிட்டேன் திருப்பி வந்து கூப்பிட்டேன் எதுமா கேட்டேன் யார் யார் எஜமான தாங்கள் மட்டும்தான் எல்லாம் முடியாது நான் வரமாட்டேன் ரெண்டாம் தரம் என்ன மறந்துட்டாங்க ரொம்ப வரும் அவர் கவலையாக அடிச்சு ஹுசுனா அடிச்சு சஹாபாக்கள்கிட்ட விசாரிச்சார் ரெண்டு தரமாக இது மாதிரி எதுமா மறந்துட்டாங்கன்னு சாபகல் அப்படியா இது மாதிரி இதுமா யாருக்கு என்ன மறுத்ததே கிடையாது விருந்த கபூர் செய்யறது சுண்ணத்து ஷெரீஃபாச்சு மாஷால் நாயகத்துக்கு சுண்ணத்தாச்சு மூணாவதா மாஷால் எல்லாம் செஞ்சுட்டு இது மாதிரி விருந்துக்கு வரணும் எதுமான கேட்டாங்க யார் வரணும் அப்பா ஒரு உஷார் ஆஹா ரெண்டு தரமும் தாங்கள் மட்டும்னு சொன்னதுனால தான் வரல எதுமான தாங்களை இஷ்டப்படி அப்படி சொல் ஆயிஷா எல்லாம் நீ உலகத்திலே ஃபேமஸான குக்காக குக்காக இருக்கும் போது என்ன ஆயிஷா விட்டு நான் வருவேண்ணா ஆயிஷாக்கு ஆகத்தில் ஆயிஷா ஆயிஷா ஹாக்கிறதுக்கு வாங்க மாஷா உமா ஆயிஷா நாயை கூப்பிடாம ஸ்தலதாசன விருதுக்கு போகிறதுக்கு என்ன இஷ்டப்படலை மாஷா அப்போ என்ன மாஷா இல்லை நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிடலாம் நம்மளும் சாப்பிடலாம் மனைவி மக்களும் கொடுக்கணும் மாஷா இல்லை விலங்கு நினச்சா அதெல்லாம் நஃப்ஸு சில பேர் என்ன உங்காத திங்காத புரிஞ்சா மஸ்தானா போற தரீக்கா அல்ல நம்ம தரீக்கா புரிஞ்சா காதிரியா சிஷ்தியா ஷாதுலியா நக்ஷ்பந்தியா ரிஃபாயியா சுத்தாரியா ஸ்வரவர்தியா மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்ல அலைஹி ஸல்லாஸ் அஹ்ல பைத் அப்த அவுலாதான சையது ஷாஹல் ஹமீத் இப்னு சையத் முஹம்மத் யூசுப் என்னுடைய சில்சிலா மாஷா அல்லாஹ் எது மாஷா அல்லாஹ் மஸ்தான் ஆக்கிற சில்சிலா இல்ல சுல்தான் ஆக்கிற சில்சிலா மாஷா அல்லாஹ் இது மாஷா அல்லாஹ் என்ன சுல்தான் ஆக்கிற சிலசிலா மாஷா இங்க யார் மஸ்தான பாவன புரியுதா இங்க என்ன மஸ்த இருக்கணும் இஷ்கே மஹமதி மஸ்தல போ மாஷா இஷ்கே அஹ்ல பைத் அத்ஹார் மஸ்தல போ மாஷா அதெல்லாம் என்ன நீ உங்காம திங்காம குடிக்காம புரியுதா கந்தனையும் பீத்தையும் போட்டுட்டா நீ உட்காரு அவனை சொல்ல அது என் சிலசிலா மல்ல என் சுலுக்கு மல்ல புரியுதா அப்பா அலமதுல்லா என்ன
நபிதுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேர்வழி பிரகாச பெருஞ்சோதியான மூல பரம்பரன் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ஆண்டவர்கள் 40 முறை ஜனாபத்துன்னு சொல்றது எந்த ஜனாபத்து இந்த மாதிரியான ஜனாபத்து சொல்லல அவசரம் புரியுதா என்ன எப்போதும் புரிஞ்சுக்கணும் பல விஷயம் இது மாதிரி வரலாறு குறிப்பிட வரும் மாஸ்டர் வந்த உடனே ஆ இப்படி இருக்குது புரிஞ்சா அப்ப ஜனாபத்துன்னு அது அவர் எப்படி சொல்றாருன்னா 40 தடவை குளிச்சாங்கல்ல மாஷாஅல்லாஹ் எந்த அளவுக்கு சரியத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க பாத்தீங்களா ஒருத்தர் திருப்பி கேட்காரு கேக்குறாருன்னு வைங்க 40 தடவை குளிக்கிறதுக்கு சரியத்துல சொல்லப்படவே இல்லையே 40 தடவை ஆனா கடுமையான குளிர் காலத்துல என்ன அவன் சாகுவதற்கு காரங்க ஒரு தடவை குளிச்சப்ப டைம் செஞ்சுக்கலாமே அப்படி கேட்ட என்ன ஜவாப் சொல்லுவேன் அடுத்து அவர் கேட்ட என்ன ஜவாப் சொல்லுவேன் இதெல்லாம் என்ன நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் நீ எதுவும் கேட்க கூடாது காதை குத்திக்கிட்டு கேட்டுட்டு போறோம் அதல்ல தரீக்கத் புரிஞ்சா ஆரிஃபீன்களுடைய எல்லா அக்வாலாத்துக்கும் அஹ்வாலாத்துக்கும் ஷரியத்து முஹம்மதியாவில் மக்பூலியத் இருக்குது மாஷா கபூலியத் இருக்குது மாஷா அதுதான் தரீக்கத் மாஷா அதுதான் ஹக்கான தரீக்கத் மாஷா எது செய்தாலும் மாஷா எது செய்தாலும் புரிஞ்சா ஒரு கானுக்கால ஒரு சூஃபி ஒரு வழி டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸ் போட்டா கூட என்ன அதுக்கும் ஷரியத்துல ஜாயிஸ் இருக்கு மாஷா புரியுதா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபு பக்ர சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தர்பார் முஸ்தஃபியத்துல வஜித் வந்து மாஷா அல்லாஹ் என்ன ரக்ஸ் பண்ணிருக்காங்க மாஷா ரக்ஸ் பண்ணிருக்காங்க மாஷா புரியுதா அப்ப என்ன எல்லாத்துக்கும் தர்பார முஸ்தஃபியத்துல மக்பூலியத் இருக்கும் மக்பூலியத் இல்லாத எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க மக்பூலியத் இருக்கு மாஷா ஒரு பெரிய வழி இல்ல எல்லாரும் அணையமா எல்லாருக்கும் தெரிஞ்ச நாதா தான் ஒரு ஆத்து குளிக்க போனாங்க குளிக்க போகும்போது என்ன லிபாச ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த கல்லுக்கு மேல வச்சுட்டு ஆத்துக்குள்ள போய் இறங்கினாங்க ஒரு ஆள் பார்த்து கேட்டார் என்ன இது எல்லாத்தையும் ஆகுதுட்டு இப்படி குளிக்க போறீங்கன்னு சொல்லி அங்க ஒன்றும் சொல்லல இறங்கி குளிச்சு குளிச்சு வந்தவன மாஷா இல்ல அந்த ஆள் போய் என்ன என்ன எல்லாரும் பெரிய அவளியான்னு சொல்லி பண்றீங்க என்ன அவ்வளோ ட்ரெஸ்ஸையும் கழட்டி கல்லுக்கு மேலே வச்சுட்டு புரிஞ்சா ஆத்துல இறங்கி குளிச்சுட்டு ரொம்ப நிதானமா ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வர்றாப்புல இது எந்த வழி எந்த நபி இப்படி எல்லாம் பண்ணாப்புல இது எவ்வளோ பெரிய ஒரு மோசமானது சொல்லி அவர் தப்பாது பெரிய சித்தரிச்சு பெரிய எப்போதுமே இந்த ஃபித்னா பிரச்சனை என்ன செய்வான் ஒரு இளவு புரியாது புரிய புரியாமையே தனக்கு புரியலன்னு ஒத்துக்க மாட்டான் புரியாதது அவன் பெரிய என்னமோ பெரிய ஃபல்சஃபா டிகிரி வாங்கின மாதிரி ஏண்டா ஏண்டா அவன் அவனை பார்த்து அது பெருசாகிடும் இந்த மாதிரி சொல்லிட்டு ஜனங்கள்லாம் கூடுனாப்புல அப்போ இந்த ஊர் மூலவி ஹத்தீப் வந்தாப்புல என்ன ஹசரத் இந்த மாதிரி குளிக்க போகும்போது எல்லா ட்ரெஸ்ஸையும் கல்லுக்கு மேலே கரட்டி வச்சுட்டு போனீங்களாம இது மக்கள்லாம் சொல்கிறாங்க யாரும் பார்த்தான வச்சார் அவங்க சொன்னாங்க எப்பா வலிமார்களுக்கு என்ன ஒவ்வொரு நபிமார்கள்ன்ற ஃபைல் வரும் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு நபிகிட்ட இருந்து ஃபைஸ் அருள் வரும் மாஷா அல்லாஹ் எனக்கு அப்பு மாஷா அல்லாஹ் அப்படி ஒரு ஹால் ஏற்பட்டுச்சு நான் அந்த ஃபிக்கரில் கழட்டி வச்சுட்டு போனேன் அவர் என்ன என்ன நபி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கல்லில் வச்சுட்டு என்ன குளிச்சாமல் இது என்ன நடந்த விஷயமா உடனே மாஷால் அவங்க சொன்னாங்க நீ மூலவி தானே ஆமாம் பள்ளி நீ தானே கத்தீபு ஆமாம் நீ தான் அங்கே உஸ்தாதாக இருக்கிற ஆமாம் உன் தரிசுக்கு போ சஹி முஸ்லீம் பொருட்டு வேண்டாம் சிஹாசத்தை சஹீத் முஸ்லீம் வந்துச்சு மாஷா சஹீத் முஸ்லீம் திறந்து சொன்னான் திறந்த உடனே மத்திரம் வந்துச்சு
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மசாலாயின எல்லா ட்ரெஸ்ஸையும் கட்டிட்டேன் கண்ணுக்கு வந்து குடிக்க போனாங்க மசா ஹதீம் பார்த்தாப்ல மேசுவரா புரியுத குளிக்க போனது யாரு மூசா அலைஹிஸ்ஸலாம் அது மட்டுமல்ல கல்லு மூசா நபியுடைய ட்ரெஸ் போட்டு ஓடிடுச்சு மாஷாஅல்லாஹ் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்ல துரத்துக்கிட்டு பின்னாடியே ஓடினாங்க மாஷாஅல்லாஹ் காரணம் என்ன பனி இஸ்ரவேல் அந்த காலத்துல குளிக்கும் போது எல்லாரும் ட்ரெஸ் கட்டிட்டு மொத்தமா ரெண்டு குளிப்பாப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியா ரெண்டு குளிப்பாங்க அவங்க அல்லாஹ் நபி ரசூலுல்லாஹ் உலுல் அஸ்ம அப்படி தனியா குளிக்கும் போது எல்லா பேரும் பேசிட்டானோ மூசாக்கு வேற நீக்கம் போல அதனால தான் வைக்கப்பட்டு தனியா நின்று குளிக்கிறான் அஸ்தவஃபிருல்லாஹ் அல்லாஹ் அவளுக்கு அழகான திருத்தோற்றத்தை கொடுத்துருக்கிறான் மாஷா இந்த விஷயத்தை அல்லாஹ் கிளியர் பண்றதுக்காக மூசா நபி ட்ரெஸ் எல்லாம் கட்டி வச்சுட்டு குளிக்கும் போது அந்த கல் என்ன ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு மூசா நபி கல்ல துரத்துக்கிட்டு ஓடுனாங்கல்ல எல்லாரும் பார்த்துட்டான் ஆஹா நம்ம நினைச்சது தப்பு அப்படி எல்லாம் இல்லை மாஷா இந்த விஷயத்தை முதல் அந்த வலி யார் அப்புறம் சொல்றேன் இந்த விஷயத்தை ஒரு முறை இமாம் நபவி சாதாரண ஆள் இல்லை இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் எடுத்து ஹதீஸ முத்தாலா செய்யும்போது அங்கே ஒரு முனாஃபிக் உட்கார்ந்துருந்தான் அவன் கேட்டான் அது எப்படி கல் தானா ஓடும் கல் எப்படி தானா ஓடும் இமாம் நபவி சொன்னாங்க ராத்திரிக்கு வா சொல்றேன்னு சொன்ன ராத்திரி வந்தாப்ல இமாம் நபவி சொன்னாப்ல நாளை காலையில வா சொல்றேன்னாப்ல காலையில வந்தாப்ல லோகருக்கு வா சொல்றாப்ல லோகருக்கு வந்தாப்ல அவருக்கு என்ன ஒவ்வொரு தினமும் ஆன்சர் கிடைக்கல மட்டும் மாட்டிக்கிட்டாப்ல அவ்வளவுதான் மாஷா அல்லாஹ் முட்டாப்பிலுக்கு தெரியல நபி மாவோட ஞானம் என்னன்னு சொல்லி அவன் நபி கேட்டாங்க ராத்திரி வந்தீல நான் இந்த முத்தால இந்த ஹதீஸ நான் முத்தாலா செய்யும் போது என்ன வக்து அது அது லோகருடைய வக்து லோகருக்கு பிறகுதான் நீங்க பயன் செஞ்சீங்க நான் ஒண்ணு எப்ப வர சொன்னேன் ராத்திரி வர சொன்னீங்க அப்புறம் எப்ப வர சொன்னேன் காலையில வர சொன்னீங்க அப்புறம் எப்ப வர சொன்னேன் லோகருக்கு வர சொன்னீங்க சரி நான் முத்தாலா செஞ்சது லோகருடைய வக்து நான் உன்னை ராத்திரி வர சொன்னா விளக்கணும் கேட்கும் போது விளக்க சொல்றதுக்கு ராத்திரி வந்தியே அப்போ அந்த பகல்ல இருந்து சூரியன் எங்க ஓடி போச்சுன்னு கேட்டாங்க ஹதீஸ முத்தாலா செய்யும் போது பிறகு சூரியன் இருந்துச்சுல அந்த சூரியன் ராத்திரி விளக்க கேட்டு வந்தியில அப்ப எங்க ஓடி போச்சுன்னு கேட்டாங்க சரி காலையில வந்தியில அப்ப எங்க இருந்தது வர ஆரம்பிச்சுன்னு கேட்டாங்க இப்ப மாஷால்லா காலையில இருந்த மாதிரி இல்ல ரொம்ப பிரைட் ஆகுது இப்ப எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க அட முட்டா போயில எல்லாமே அல்லாட நாட்டப்படி சுத்தும் போது மாஷால்லா இந்த ஒரு கல்ல அல்லா ஓட வச்சதுதான் உனக்கு பெரிய விஷயம் மாஷால்லா நான் உனக்கு உடனே ஜவாபு சொன்னா உனக்கு புரியாது இப்ப உனக்கு புரிஞ்சா மாஷா அல்லாஹ் ட்ரெஸ் எல்லாம் கழட்டியா பாறையில வச்சுட்டு குளிக்க போன வழி யாரு வேற யாரும் இல்ல மாஷா அல்லாஹ் மெஞ்ஞான வள்ளல் பீர் முகமது சாஹிப் அலிஹிர்லா தக்கலை அப்பா நாயம் அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன அவுலியாக்கள்கிட்ட நாதாக்கள் அப்ப யாரு மாஷா பெரிய குதுப் மாஷா பீர் அப்பா போய் உனக்கு தப்பா தெரியும் அப்ப ஜனாபத்துன்னு சொன்னா என்ன ஜனாபத்திங்க கௌசல் ஆலம் அவர்கள் 40 முறை ஜனாபத்துல குளிச்சேன்னு சொல்றது சாதாரண ஜனாபத் அல்ல
கைரியத்தான உணர்ச்சி பாஷான் கைரியத்தான உணர்ச்சி பாஷான் புரிஞ்சா கைரியம்னா என்ன அல்லாஹ்வை விட்டு தன்னை வேறாக காணக்கூடிய உணர்ச்சி அந்த உணர்ச்சி 40 முறை ஏற்பட்டுச்சு அது ஒரே இரவுல 40 முறை வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை பயன் செய்வது என்ன மிக்க கவனத்தோடு ரொம்ப கவனத்தோடு பயபக்தியோடு ஷானி என்ன மகாம் என்ன என்பதை நாராயண சதுகா சொல்லிவிட்டு நாம் புரிந்தவர்களாக பயன் செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாஷா அல்லாஹ் அதுக்காகத்தான் இந்த ஷானு ஹவுசுல்லாலம் மஜ்லிஸ் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் தௌலத்துல் கரீமான ஹவுசுல்லாலம் முஹிதீன் சையத் அப்துல் காதிர் அல் ஹஸனி வல் ஹுசைன் ஜிலானி ஆண்டகையின் நாளின் முகத்தஸில் மக்பூல் செய்யப்பட்ட உஷாக்களாக இபாதுகளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவரையும் நம்முடைய தாய் தந்தையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய உடன்பிறப்புகளையும் நம்முடைய அவுலாதுகளையும் அல்லாஹ் ஜல்ல மஜ்தஹு ஆகி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.